வெல்கம் டு சாய் அருணாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து சிறுதானியங்களை பயன்படுத்தி ஒரு சத்தான ஹெல்தியான இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வரகு, பார்த்தீங்கன்னா இதுதான் வரகு. வரகு வந்து இரும்புச்சத்து அதிகம் இருக்குது, அதனால் நம்ம உடம்புல ரத்த சோகை வராமல் பாதுகாக்குது. ஒபிசிட்டி அதிகமாக இருக்கிறவங்க இதை உணவில் அதிகமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து சாமை வந்து குளிர்ச்சி தரக்கூடியது. இதில் விட்டமின் பி, கால்சியம் அதிகமாக இருக்குது, அதனால் எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகளை நமக்கு எலும்பு தேய்மான சம்மந்தமான பிரச்சனைகள் வராது. இது செரட்டின் அதிக அளவு சுரக்கிறதுனால நம்ம மைண்டை போய் நல்லா காமாக வச்சுருக்கோம். மாதவிடாய், பெண்களுக்கு ஏற்படுற மாதவிடாய் கர்ப்பை பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல தீர்வு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து குதிரைவாளி. குதிரைவாளியில் வந்து பாஸ்பரஸ் பொட்டாசியம்லாம் அதிகமாக இருக்குது. இது உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடியது. உடம்பு எடையை நல்லா சீராக வச்சுருக்கோம். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற தன்மை இருக்குது, அதனால் சளி இருமல் காய்ச்சல்லாம் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது வந்து ஒரு கப்பு 200 கிராம். இதில் வந்து வரகு 1 கப் போட்டிருக்கேன், சாமை 1 கப்பு, குதிரைவாளி 1 கப் போட்டிருக்கேன், இட்லி அரிசி 1 கப் போட்டிருக்கேன், அப்புறம் உளுந்து உருட்டு உளுந்தம் பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். நான் வந்து 4 க்கு 1 கப் போட்டிருக்கேன். ஒரு ரேஷியோவில் 2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம். இப்போ இந்த சாமை அரிசி 1 கப்பு, சாரி அது வரகரிசி 1 கப்பு, இது வந்து சாமை அரிசி 1 கப்பு, இது வந்து குதிரவாளி அரிசி 1 கப்பு, இட்லி அரிசி 1 கப். இது என்ன பண்ணணும், நாளையும் ஒன்றை போட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். அதே மாதிரி இந்த உளுந்து 1 கப்பு கூட வேகும் இந்த வெந்தயம் 2 டேபிள்ஸ்பூன், அதையும் போட்டுடலாம். இதையும் நல்லா 2-3 தடவை கழுவிட்டு இதை நல்லா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம், அரைக்கும் போது வெளியே எடுத்துக்கலாம். இப்போ சிறுதானிய அரிசி இட்லி அரிசியெலாம் நல்லா 3-4 தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு குறைஞ்சது 3 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 3 மணி நேரம் ஊற வச்சு இந்த அரிசியை போட்டுடலாம். தண்ணி நல்லா ஊற்றிக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டி அரைக்க வேண்டாம், கொஞ்சம் தளர்த்தியாகவே அரைக்கலாம். அரையட்டும். தண்ணி விட்டுருலாம், அரையட்டும். மாவு ஓரளவு அரைப்பட்டுருச்சு. இந்த பக்கத்துக்கு நம்ம தோண்டிடலாம். இப்போ உளுந்து போட்டுடலாம். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துருக்கேன், ஆன் பண்ணிடலாம். லேசாக தண்ணி தெளிச்சு தெளிச்சு ஆட்டுங்க. அரையட்டும். மாவு நல்லா உங்கிருச்சு. நம்ம இந்த பதத்துக்கு தோண்டிடலாம். இப்போ அரிசி உளுதையும் தனித்தனியாக ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். 4 ஸ்பூன் உப்பு போடுறேன். தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாம்.
மாவு நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த கன்சிஸ்டன்சில இருக்கட்டும். இப்போ மாவு இதில் நிறைய இருக்கிறதுனால நான் வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். மாவை இப்போ மாவை ரெண்டு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படியும் மூடி வச்சிடலாம். அரை சட்டிக்கு இருக்கு மாவு, மூடி வச்சிடலாம். ஒரு குறைஞ்சது 6-7 மணி நேரம் நல்லா பொங்கட்டும். அப்புறம் நம்ம இட்லி வாத்துக்கலாம். மாவு புளிக்க வச்சு 7 மணி நேரம் ஆச்சு. நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம அப்படியே எடுத்து இட்லி தட்டில் ஊற்றிடலாம். மாவை அப்படியே நம்ம இட்லி தட்டில் ஊற்றிடலாம். அப்படியேவோ இட்லி சட்டியில் வேக வச்சிடலாம். தட்டை வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹையில் வச்சிடலாம், வேகட்டும். ஓ, இட்லி வெந்திருக்கும், எடுத்துடலாம். சத்தான ஹெல்த்தியான மில்லட் இட்லி தயாராகிடுச்சு. உடம்பு ரொம்ப நல்லது. டயபெட்டிக், ப்ரெஷர், அப்புறம் உடம்பு இழக்கணும்னு நினைக்கிறவங்க, வெயிட்டுக்கு இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் ட்ரை பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.